ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 வயசு குழந்தைகள் சைஸ்க்குள்ளே ஒரு அழகான டிசைனர் ஃப்ராக்கு, லாங் கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச் கட்டிங் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்காக பாருங்கள். நான் இந்த மாதிரி, இது வந்து ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒரு டிசைனர் ஃபேப்ரிக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசைனே இருக்குது, ஒரு சில்வர் கலர் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டன் கலருக்குள்ளே பேர்ல்ஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு 1.5 மீட்டரே டாப்புக்கு போதும், பட் நம்ம ஸ்கர்ட்டுக்கும் இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம். அதனால இது வந்து ஒரு 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஒரு அதே மாதிரி இது வந்து சாட்டன் ஃபேப்ரிக், இது வந்து உள்ள லைனிங்க்கும் தேவைப்படும், ஸ்கர்ட்டுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த சாட்டன் ஃபேப்ரிக் வந்து ஒரு 2 மீட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து இதே மாதிரி, இது வந்து நெட் ஃபேப்ரிக்கு. ஸோ நெட் ஃபேப்ரிக் வந்து நான் ஒரு 4 மீட்டர் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம அம்ப்ரேலா மாடலில் கட் பண்ணாமல் ஒரு சுருப்பு, சின்ன சின்ன இந்த மாதிரி சுருப்பு மாதிரி வச்சு பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ துணி நம்ம எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு சுருப்பு நிறையா வரும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு உள்ள வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில், இது ஒரு லைனிங் ஃபேப்ரிக். ஸோ 3 ஃபேப்ரிக் வரும் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு, இந்த ஒயிட், அதுக்கு பிறகு சாட்டன் ஃபேப்ரிக், அதுக்கு பிறகு மேலே வந்து அந்த நெட் ஃபேப்ரிக். ஸோ அதே மாதிரி இந்த ஒயிட், இந்த கலர் ஃபேப்ரிக் இதுவுமே ஒரு 2 மீட்டர் ஒயிட் காட்டன் ஃபேப்ரிக். இது இதுவும் ஒரு 2 மீட்டர் தேவைப்படும். இது வந்து ஒரு 10 வயசு குழந்தைகள் சைஸ்க்குள்ளே, 10-11 வயசு குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் உள்ள எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் டாப்புக்கு கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஃபேப்ரிக் எப்படியே வச்சு நம்ம மெயின் இதில் வச்சு கட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி சாட்டனோ இல்லைனா அந்த ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்கு வந்து பாருங்கள், வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன், நெக்கு 3 இன்ச், அதோடைய டெப்த்து வந்து 3.5 இன்ச். இது வந்து நம்ம டாப்புக்குள்ளே ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படி எடுத்துகிட்டு ஒரு கர்வ் கொடுத்துடலாம், ரவுண்ட் நெக் வரும். அதுக்கு பிறகு இங்கே வந்து ஷோல்டர், ஷோல்டர் வந்து 2.5 இன்ச், அது ஸ்டிச் பண்ண போச்சுல பிறகு 2 இன்ச் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ நம்ம 2.5 இன்ச் ஷோல்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து 6 இன்ச் எடுக்கலாம், இந்த மாதிரி 6 இன்ச். இது வந்து நான் எடுத்திருக்கிற என் குட்டீஸ்குள்ளே மெஷர்மெண்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்தால. இது செஸ்ட் மெஷர் வந்து எவ்வளோ செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து 1/4 4ல டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச். ஸோ நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். நான் வந்து இது 10 இயர்ஸ் கேர்ளுக்கு 7 இன்ச் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துக்கிடுங்க ஹைட் அண்ட் வெயிட். இப்போ ஹைட் வந்து 13 இன்ச் தேவை, நான் வந்து 14 எடுக்க போகிறேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலேயும் அது ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணதுக்கும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து டாப் போர்ஷன் வந்து ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் வரும், எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ தேவையோ செஸ்ட் மெஷர்மெண்ட்டை டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். அப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணச்சில் கொஞ்சம் லூஸ் டைட்னாலும் லூஸ்னாலும் ஆக்கிக்கிடலாம் அதே மாதிரி. ஸோ இது வந்து இப்போது இந்த மாதிரி டாப்புக்குள்ள ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம பேக் போர்ஷனையும் கட் பண்ணணும். ஸோ பேக் போர்ஷனில் கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதே மாதிரி பாருங்கள் இந்த ஃபேப்ரிக் அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட பேக்கில் வந்து இந்த சைடு இந்த ஃபோல்டட் போர்ஷனில் வந்து ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி விட போகிறோம். பாருங்கள் இந்த ஃபோல்டட் போர்ஷனில், ஏன்னா நம்ம வந்து பேக்கில் ஜிப்பு வரும். ஸோ ஜிப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா இது நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிப் அந்த மாதிரி வச்சிடலாம். இல்லை கரெக்டாக தான் ஃபேப்ரிக் இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்கும் வந்து ஒரு 1 இன்ச் குறைச்சிட்டு 2 இன்ச் வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 இன்ச் நெக் வச்சுருந்தோம், பேக்குக்கு வந்து நம்ம 2 இன்ச் நெக் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிடலாம்.
இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து இப்படி ஜிப்புக்கு கட் பண்ணுறது, இது வந்து ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்படி மடக்கி தைச்சாச்சுனாலே நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும், ஜிப் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதே ஃபேப்ரிக்கை இதை வச்சுட்டு நம்ம சாட்டன் ஃபேப்ரிக்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணணும். இதை வச்சு இப்படியே வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து இது பண்ணி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாட்டன் ஃபேப்ரிக் நெட், இந்த காட்டன் ஃபேப்ரிக் வரும், அதுக்கு மேலே இந்த சாட்டன் ஃபேப்ரிக் வரும், அதுக்கு மேலே இந்த நெட் ஃபேப்ரிக் வரும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்க இந்த காட்டன் ஃபேப்ரிக்லாம் இருக்க பட்சம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக்குக்கு வந்து நம்ம இந்த டிசைனர் ஃபேப்ரிக்கை கொடுக்க போகிறது கிடையாது, வெறும் சாட்டன் ஃபேப்ரிக்கும் காட்டன் இந்த ரெண்டு துணி தான் நம்ம பேக்குக்கு கொடுக்க போகிறோம், ஃப்ராக்கோடைய பேக் போர்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். நெக்கு பின்னாடி பார்க்கறது கொஞ்சம் பெருசாக ப்ராடாக தெரியுது, பட் அப்படி இல்லை. நம்ம சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க அந்த ஒரு ஒரு இன்ச்சு மடக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெக் வந்து ஜிப் வைக்க பட்சம் அப்படி கரெக்டாக வந்துடும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக காமிக்க, ஸோ இதை நீங்கள் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு இப்போ நம்ம கட் பண்ணலாம். இதே மாதிரி தான் அந்த ஒயிட் ஃபேப்ரிக்கையும் காட்டன் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணோம். ஸோ அம்ப்ரேலா மாடலில் ஸ்கர்ட்டை கட் பண்ண போகிறோம், கீழே உள்ள போர்ஷனை. ஸ்கர்ட் டாப்பில் இது ஃப்ராக்கு தான் தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். இது வந்து நம்ம ட்ரையங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி லே அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோல்டட் போர்ஷன் அந்த பக்கமும், இது ஓப்பன் போர்ஷன். ஸோ இடுப்பு வந்து 24 இன்ச் வருது. ஸோ அதுக்காக நான் 6.5 இன்ச் எடுக்க போகிறேன், ஏன்னா மடக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சுக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஸோ 6.5 இன்ச் இப்படி எடுத்து இது ஓப்பன் பண்ண புடிச்சில் வந்து நம்மளுக்கு 13 இன்ச் இப்படி வந்துடும். அப்போது ரெண்டு சைடு ஸ்டிச்செல்லாம் பண்ணி போச்சுல, இடுப்புக்கு நம்மளுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கிடச்சிக்கிடும். ஸோ இந்த மாதிரி 6.5 இன்ச் எடுத்துகிட்டு இனிமேல் இதுக்குள்ளே ஹைட் எடுக்கணும். ஹைட் வந்து 32 இன்ச் தேவை. நான் வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கிடலாம், 33 இன்ச், ஏன்னா கீழே ஃபோல்டுக்கு 33 இன்ச் இல்லைன்னா கூட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதோட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடலாம், ஏன்னா மேலே ஸ்டிச்சுக்கும் கீழே ஃபோல்டுக்கும் தேவைப்படும். ஸோ நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி 33 இன்ச் எடுத்துக்கிடுதேன். இதை வந்து இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு சர்க்கிளாக கட் பண்ணணும். மேலே வந்து அந்த ஷோ வச்சுருக்க அந்த டேப் அசையாமல் அதை கரெக்டாக அப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணணும். நம்ம அம்ரேலா ஸ்டிச் பண்ண போச்சுல என்னென்னா எப்பவும் இப்படி ஜாயிண்ட், இது ஹைட் ரொம்ப அதிகம் கொஞ்சம் கூடனால ஸ்கர்ட்டில் வந்து ஜாயிண்ட் கட்டாயமாக வரதான் செய்யும். பாருங்கள் இந்த மாதிரி சர்க்கிளாக இது பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே அந்த இடுப்பு போர்ஷன்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த போர்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இப்போ கட் பண்ணி ஜாயிண்டுக்கு கட் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கரெக்டாக அந்த ஜாயிண்டுக்கு அந்த இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா சர்க்கிள் இது நம்மளுக்கு ஸ்கர்ட் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் அந்த காட்டன் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணணும். இப்போது மேலே அதுக்கு மேலே உள்ள இந்த நெட் ஃபேப்ரிக், நெட் ஃபேப்ரிக்கில் வந்து மெஷர்மெண்ட் ஒன்றும் ரொம்ப இல்லை. நம்ம எவ்வளோ மீட்டர் துணி எடுத்துருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ சுருப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம மீட்டர், நிறையா துணி வாங்கினோம்னா நிறைய சுருப்பு வரும், பார்க்கறதுக்கு ஃப்ராக்கு கொஞ்சம் புசு புசுன்னு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் இதில் வேறு ஒன்றும் கிடையாது, ஹைட்டு மட்டும்தான். ஸோ ஹைட் நம்ம 33 இன்ச் எடுத்துருக்கோம், அதே மாதிரி இதுலேயுமே நம்ம 33 இன்ச் ஹைட் எடுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் கீழே மடித்து தைக்கலைன்னா நம்ம கொஞ்சம் ஹைட் வேணால் 1 இன்ச் குறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஹைட் வந்து நம்ம 33 இன்ச் எடுக்கலாம். நெட் ஃபேப்ரிக்கில் வந்து கீழே மடித்து தைக்காமல் விட்டாலுமே பிரிந்துலாம் வராத துணி. பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக 33 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கர்ட் போர்ஷனுக்குள்ளது வந்து சாட்டன் ஃபேப்ரிக்கும் நெட் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது அதுக்கு மேலே நம்ம ஒரு டிசைன் கொடுக்கலாம் கொஞ்சம். ஸோ அதுக்காக இந்த டாப்புக்குள்ளே இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஸ்கொயராக பாருங்கள், இந்த டிசைனர் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்கர்ச்சிஃப் மடக்கிற மாதிரி ஸ்கொயராக மடக்கியிருக்கோம். இந்த பக்கம் வந்து 4 ஃபோல்டட் போர்ஷன், இது வந்து 4 ஓப்பன் போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இடுப்பு மெஷர்மெண்ட் நம்மளுக்கு 24 இன்ச். நான் அதனால் இதில் வந்து 3 இன்ச் இப்படி சர்க்கிளாக அப்படி வச்சு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டிசைன் இடுப்பு போர்ஷனுக்கு வரும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி 3 இன்ச் சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மேலே இந்த இப்போ கட் மார்க் பண்ணுறது வந்து இடுப்புக்கு வரும் வேஸ்ட் போர்ஷனில், அதனால் அதுக்கப்புறம் அதிலிருந்து கீழே நம்ம ஹைட்டு கொஞ்சம் ஒரு 9 இன்ச் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரி ஃபுல்லாக சர்க்கிள் அப்படி 9 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கணுன்னே கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு 6 இன்ச் எடுத்திருக்கோம், ஸோ அதோட இது 1 இன்ச் கூட எடுத்து இந்த மாதிரி விட்த் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் விட்த்து. அதுமாதிரி இங்கே 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி ஒரு கர்வாக கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை லே அவுட் பண்ணி எப்படி தெரிய ஸ்டிச் பண்ணப்போ இந்த ஃப்ராக் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட் போர்ஷன், இந்த மாதிரி ஃபேப்ரிக் மேலே எப்படி வரும். அதுக்கு பிறகு இது வந்து ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ் வந்து இது ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான், அதனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இது வந்து சாட்டன் ஃபேப்ரிக் அப்படி வரும். இதுக்குள்ளே காட்டன் ஃபேப்ரிக்கும் வரும். நான் ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணப்போ ஃப்ராக் எப்படி இருக்கும் பார்க்க அதுக்கு இப்படி லே அவுட் பண்ணி காணிக்கேன். இது சாட்டன் ஃபேப்ரிக் இப்படி வரும். பாருங்கள் அதுக்கு மேலே இந்த நெட் ஃபேப்ரிக், இது வந்து கொஞ்சம் நிறையாவே சுருப்பு அழகாக வரும் இந்த மாதிரி. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு சர்க்கிளாக பாருங்கள், இது இப்படி கரெக்டாக இப்படி வந்துடும். இது இப்படியே இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் இது இன்னும் கொஞ்சம் லுக்காக பார்க்க கிராண்டாக பார்க்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சர்க்கிள் இது இப்படி வரும். பாருங்கள் இது ஸ்டிச் பண்ணச்சுல இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் ஃபைனலாக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு லுக் கிடைக்கும் இந்த ஃப்ராக்கோடையது. ஸோ அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த மாதிரி கட்டிங் காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சியூ வித் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.